இறைவன்கிட்ட முழுமையாக சரணாகதி என்று அடைந்து விட்டோம் என்றால் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது உண்டா டவுட்லாம் பட்டுன்ட்டு இருந்தோம்னா நமக்கு கிடைக்காது. ஆகவே நாராயணனே அப்படின்னு ஏ போடுற ஏகார சப்தம் போடுறதுன்னா என்ன அர்த்தம்னா நிச்சயமாக அவன் செய்வான், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டாண்ணாச்சியார் எடுத்து சொல்கிறான். அது எல்லா பாபங்களிலிருந்தும் விடுதலை தருகின்ற. சரி, இது முக்கியமான விஷயமாக நாம் எடுத்துப்போம், இதான் சாராம்சம்னு வச்சுப்போமே. அதில் நடக்குமாடா இந்த மாதிரி நாராயணன்னு சொன்னால் போருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கதை இருக்குது. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒருத்தன் அஜாமிலன்னு ஒருத்தன், நான் இப்போ நாராயணனே நமக்கே பறை தருவான், போய புழுவையும் புகதுருவான், நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் சொன்னேன், சர்வதரமான் பரித்தியச்ச இப்படி மூணு நாலு விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதுக்கு தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு சின்ன கதை, அஜாமிலன் அப்படிங்கிறது. அந்த அஜாமிலன்னா யாருன்னா, அவன் ரொம்ப படித்தவன், நல்ல வேதங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் படித்து ரொம்ப உத்தமமான குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் அவன் ஒரு காட்டு பக்கம் போகிறான், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுது. அவன் காட்டு பக்கம் போகிறான், நல்ல மனைவி, அருமையான மனைவி. ஆனால் அவன் காட்டு பக்கம் போயின்னு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அங்கே ஒரு மோசமான பெண், ஆனால் அழகாக இருக்கா, அவள் டான்ஸ் ஆடின்ட்டுருக்கா, அவள் ஆடுறதெல்லாம் பார்த்து இவன் மயங்கி போயிட்டான். எல்லாம் தன்னோட மனைவியெல்லாம் விட்டுவிட்டு அந்த பெண்ணோட நான் இருக்கணும்னு அவள் பார்த்து இவனை பார்த்த உடனே பயப்படுறான். ஐயோ, நீங்கள் ரொம்ப உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க, நீங்களை உங்களை பார்த்தாலே ரொம்ப ஞானம் உடையவராக தெரிகின்றது, என்னட்டெல்லாம் உங்களை நீங்கள் என்னோடலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். ஆனாலும் கூட இந்த காமத்துக்கு ஒரு இது பூட்டு போட முடியாது, கதவு சாத்தி வைக்க முடியாது. அது மாதிரி அந்த வலையில் போய் மாட்டின்னு விட்டான். பக்தி வலையில் படுவதற்கு பதிலாக அந்த காம வலையில் போய் மாட்டின்னு விட்டான். அவனோட அந்த பெண்ணோடு இருந்துட்டு ஒரு 10 குழந்தைகள் பிறக்கிறது. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகிடுது, 10 குழந்தைகள் ஒன்று ஒன்றா பிறந்துட்டுருக்கு. அவன்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டான். திருடுறான், பொய் சொல்கிறான், கொலை பண்ணுறான், மாம்சம் சாப்பிட்றான், என்னென்ன பாபங்கள் இருக்கோ அவ்வளோ பாவத்தையும் செய்கிறான். அப்படிப்பட்டவன் அவனுக்கு கடைசி காலம் வந்துடுது, அந்திம காலம், எல்லாருக்கும் ஒன்று பிறந்தவர் அனைவரும் இறப்பது உறுதி. அப்படி தான் நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார், பிறந்தாச்சுன்னா போய் சேர வேண்டியது ஒரு நாளைக்கு நிச்சயமாக உண்டு. அப்போ அவனுக்கு கடைசி காலம் வந்தபோது இந்த 10 குழந்தைகள் பிறந்ததுன்னு அந்த அவன் பண்ணின அந்த எல்லா முழுக்க முழுக்க பாவம் தான் அவன் பண்ணியிருக்கான். பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, அதெல்லாம் நல்லது. அதற்கு பிறகு அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மிகவும் பாவமானது. கொலையை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது, எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டுருக்குறது. அதுக்கு எல்லையே இல்லாத பாவங்கள்லாம் பண்ணிவிட்டான். செத்து போகிற நேரம் வருது. அந்த அவன் ஏதோ தெய்வானுகூலம், அது என்ன ஆச்சுன்னா அவனுடைய கடைசி பையனுக்கு அவன் மேலே ரொம்ப ஆசை அவனுக்கு. அந்த பொண்ணும் விட்டுட்டு ஓடிப்பட்டான். இவன் வயசாகி போச்சு, இவன்ட்ட ஒன்றும் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் பயிலாக போயிட்டான். இனிமேல் இவனோட இருந்து என்னடா பிரயோஜனம் போடான்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டாள். இப்போ அந்த கடைசி பையன் ஞாபகம் வருது. அவனுக்கு என்ன பேர் வச்சுருக்கான்னா நாராயணன்னு பேர். யமதூதர்கள்லாம் வந்துட்டாங்க, யமதூதர்கள் இவனை அழிச்சின்னு போகிறதா வந்துட்டாங்க. யமன் சொன்னான்னா, டேய் ஒத்தனாலாம் போகாதீங்கடா, அவன் மிகப்பெரிய பாவம் பண்ணவன்டா, அவன் எதாவது சொல்லிட்டு ஓடி போனாலும் போயிடுவான்னா 4-5 பேராக போங்கடா நீங்கள் அப்படின்னு விளையாட்டாக சொல்லுவாங்க. அப்போ எல்லோரும் அங்கே வந்துட்டாங்க. அந்த யமதூதர்கள்லாம் இவனை அழிச்சின்னு போகணும்னு சொல்கிற சமயத்தில் அவங்கள பார்த்தான், அவனுக்கு பயம் வந்துடுத்து, தான் பிள்ளைய நினச்சிட்டான், தான் பிள்ளையத்தான் நினச்சிட்டான். என்ன சொன்னான், நாராயணா 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 அப்படின்னா, தான் பிள்ளைய கூப்பிட்டான், அவன் இன்னும் வந்து அவன் காப்பாற்ற போகிறான்னு நினச்சிட்டு. உடனே நாராயண தூதர்கள்லாம் அங்கே வந்துட்டாங்க. நாராயண தூதர்கள்லாம் வந்து, நாங்கள் தான் அழிச்சின்னு போவோம், விஷ்ணு லோகத்தான் அழிச்சின்னு போவோம் அப்படின்னு. அட ஏ மகா பாவிடாமன், யம லோகத்தாண்டா அழிச்சின்னு போனோம்னு அவங்க சொல்ல இல்லை இல்லை, செத்து போகிற காலத்தில் யாராவது அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொன்னான்னா போய பிழையும் புகுதருவான், நின்றனும் தீயினில் தூசாடும் செப்பையிலோ ரம்பாவாய் அப்படின்னு ஆயிடுது. எல்லா பாபமும் போயிடுது. இப்போ நாராயணான்னு சொல்லிவிட்டான். ஆகவே எல்லாம் அந்த சர்வதர்மான் பரித்தீச்ச மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேபிய மோக்ஷேக்ஷியாமி மாசு, அவன் செஞ்ச பாவம் அவ்வளோ போயிடுது. ஆக நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு அவன் நாராயணன் சொல்லிவிட்டான்டா. அதனால் நீ உனக்கு வேலை கிடையாது, நாங்கள் தான் அவனை அழிச்சின்னு போகணும், விஷ்ணு லோகத்தை அழிச்சின்னு போகணும் அவனை அழைத்து கொண்டு சென்றார்கள் அப்படிங்கிற மாதிரி வருது. இது இது எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ இந்த ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையும் சொன்னேன் நான். இதெல்லாம் உங்களுக்கு படிக்கணுமான வேண்டவே வேண்டாம். அந்த சின்ன பொண்ணு, 14 வயசு பொண்ணு அவள் எழுதினது,
பதினாலு பதினஞ்சு வயசு பொண்ணு, அவள் அப்போவே எழுதியிருக்கா, அதனால தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறதுலேருந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை அதனுடைய சாரத்தெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொன்னதாக நான் குறிப்பிட்டேன். இதுதான் அடிப்படையான தத்துவம், அதாவது பக்தி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி பேசுது. இந்த டிவைன் திங்கிங், டிவைன் ஆக்ஷன், இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தை இதே தான் நினைச்சுட்டு இருக்கணும். சரி, இந்த மார்கழி மாதத்தில் எதுக்காக இந்த காத்தியாயினி விரதம் அப்படின்னா, முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னது போல் நல்ல குடும்பம் அமையணும்னா நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குழந்தைகள் இப்படிலாம் அமையணும். இதெல்லாம் அமையறதுக்கு அடிப்படையாக யாரோட அனுகிரகம் வேணும்னா இறைவனுடைய திருவுருள் தான் வேணும். எவ்வளோ பணம்லாம் இருக்கும், காசெல்லாம் இருக்கும், ஏராளமான செல்வம் இருக்கும், ஏவலாட்கள்லாம் ஏராளமாக இருப்பாங்க, ஆனால் அவன்ட்டு நிம்மதியாக இருக்காது, ஏன்னா குடும்பம் சரியாகவே இருக்காது. இன்றைக்கி மிகப்பெரிய அளவிற்கு எல்லா குடும்பங்களையும் பிரச்சனையும் இதுதான். குழந்தை சரியில்லை, பொண்ணு பொண்டாட்டிக்கு புருஷனுக்கும் சண்டை, எப்போ பார்த்தாலும் அடிதடி, எப்போ டிவோர்ஸு, இதுதான் போயிட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக ஒரு குடும்பம் அமைய வேண்டும், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னா, அது இல்லைன்னா அடிப்படையாக அது இருந்ததுன்னா இப்போருமே நல்ல ஒரு குடும்பம் அமைஞ்சது, நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. அது இயற்கையாக இருக்கிறது போகிறோங்கிற ஒரு மனப்பான்மையும் வந்துடும். அந்த இறைவன் அருள் அதை தான் நம்ம தேடணும். அதனால் அடிப்படையாக இந்த 30 பாடல்களும் முத்தாய்ப்பாக சொல்கிறது என்னென்னா, இந்த பக்தியை வேணுங்கிறது, அதுக்கு நல்ல கணவன் வேணும், அதுக்காக தான் நான் காத்தியாயினி விரதம் என்பதை பற்றி நான் சொன்னேன். சரி, அந்த காத்தியாயினி விரதம்னா என்னென்னா, இந்த பெண்கள் எல்லாம் சின்ன சின்ன பெண்கள் அவர்களெல்லாம் ஒன்றாக கூடி கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு அவள் சொல்லுவாள், ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாள். அந்த இப்போ தனியாக ஊண்டி போகக்கூடாது, ஒரு இடத்துக்கு போகிறோம், நல்ல காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா நாலு பேர் வேணும், நல்லதோ கெட்டதோ நாலு பேர் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆகவே நல்லதோ கெட்டதோ நாலு பேர் வேணும் அப்படிங்கும்போதுனா என்ன அர்த்தம், நாம் வந்து தனியாகவே எல்லா நல்ல விஷயம் கிடைக்கும் பொழுது அது எல்லாருக்கும் கிடைக்கணும், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற வகையினில் எல்லோரும் கிடைக்கிறாமல் இருக்கிறதுனால ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை எழுப்புறது, இன்னொரு பொண்ணை எழுப்புறது, இதெல்லாம் ஒரு அழகாக சித்தரித்து கொண்டு செல்லுகின்றாள் ஆண்டாள் நாச்சி. அல்லது அப்படியே எல்லோரும் போகிறாங்க, கடைசியில் அந்த யமுனை நதிக்கரையில் போய் உட்காந்துட்டு ப்ரேயர் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவனுடைய அந்த இந்த பாடல்கள்லாம் நான் சொன்னேன் பாருங்கள், ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த கிருஷ்ண லீலைங்கிறது ரொம்ப முக்கியம். 10வது அத்தியாயம் அது, ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது அத்தியாயம் அது. அதில் கிருஷ்ணனோட லீலைகள்லாம் அவன் என்னென்னலாம் சின்ன வயசில் பண்ணினாங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த இன்ஃபேக்ட் அந்த ஸ்ரீமத் பாகவதங்கிறது வியாசர் எழுதுகிறார். ஏன் எழுதுகிறாருன்னா, அவர் தான் 18 புராணமும் எழுதினவர், வேதங்கள் 4 வேதங்களையும் தொகுத்தவர் அவர். இந்த ரிக் எஜுர் சமம் அதரவணம் அப்படின்னா இவ்வளோலாம் பெரிய பெரிய காரணம் பண்ணிவிட்டு, காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து மனசு என்னோ ஒடிஞ்சு போகிறாங்க உட்காந்துருக்க மாதிரி இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு உபதேசம் பண்ணுறது நாரத முனிவர் வருகின்றார். என்ன வியாசரே, ஏன் மனசு இன்னும் சங்கடப்பட்டுன்னு உட்காண்டிருக்கீங்க, இவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணிருங்க, 18 புராணங்கள் எழுதியாச்சு, வேதத்தெல்லாம் தொகுத்துருக்கீங்க, அந்த வேதத்துக்கும் உபநிஷத்துக்கெல்லாம் பாஷ்யங்கள்லாம் எழுதியாச்சு நீங்கள், பாஷியன்னா விளக்கங்கள்னு அர்த்தம், விளக்க உரைன்னு அர்த்தம், அதெல்லாம் பண்ணியிருக்கேன், ஏன் அவ்வளோலாம் இவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணிவிட்டீங்க, ஏன் நீங்கள் வருத்தப்பட்டுன்னு உட்காண்டிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு மனசு ஏதோ ஒரு காரணத்தினால சங்கடப்பட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் சொல்லவே தெரியல அப்படின்னோடனே நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் எழுதினீங்க, மகாபாரதம் அப்படி இப்படிலாம் எழுதிவிட்டீங்க, ஆனால் கிருஷ்ண லீலையை எழுதினீங்களா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் கிருஷ்ண லீலை, அதுதான் ரொம்ப அழகு அந்த ஸ்ரீமத் பாகவதம், அதனால தான் வருது அந்த கிருஷ்ண லீலைகளை எடுத்து சொல்கிறதுங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். அந்த கிருஷ்ண லீலைகள்லாம் அற்புதமாக நம்முடைய ஆண்டாள் அந்த பாசுரங்கள் எடுத்து சொல்கிறான். கிருஷ்ணன் வந்து ஆயர் குலத்தில் தோன்றிய அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அம்மாட்டிய வாயை திறந்து காமிக்கிற மண் எடுத்து சாப்பிட்டுட்டான். என்னடாது யசோதா, என்னப்பா அந்த குழந்தை வாயில் மண்ணை போட்டுட்டானேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வாயை துற, நான் அந்த மண்ணை எடுக்கணும்னு சொல்லிட்டு வாயை திறந்தா வாயில் மண்ணாக இருந்தது. இந்த 7-14 லோகமும் அப்படியே தெரிகிறது, இந்த பிரபஞ்சம் முழுக்கலும் தெரிகிறது. அதுக்குள்ளே ஒரு சின்ன குட்டி கிருஷ்ணன், அதுக்கு எதாப்புல யசோதா உட்காண்டிருக்கா, எல்லாமே இருக்குது. என்னென்ன கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு
இந்த பிரபஞ்சம் என்ன எப்படி இருக்குது, எத்தனை மலைகளும் கடல்களும் ஆறுகளும் எல்லாமே அதில் தெரிகிறது, எல்லா லோகங்களும் தெரிகிறது. அவள் அப்படியே ஒரே அசந்து போயிட்டாவ. இன்னைக்கு அதான் அது அதைத்தான் அதெல்லாம் பற்றி எழுதுறது, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கையே அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாவ. ஆயிருக்கூட தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாமோதரன்னா என்னென்னா இடுப்பில் ரொம்ப கோபம் வந்துடுறது, எதா விஷம் பண்ணிகிட்டே இருப்பான், கட்டி விட்டுடுறான் இந்த யசோதை. நீ பாட்டு நான் எனக்கு வேலை ஆயிரம் வேலை இருக்குடா, நீ பாட்டு எதையா இங்கேருந்து அதை பண்ணுற, அது இங்கேருந்து இங்கே வர எதையோ உடச்சி விட்ற, தயிர் பானையை உடைக்கிற, வெண்ணையை எடுத்து பண்ண தின்னுட்டு போயிடுற, மோர் செம்மன செட்டியெல்லாம் உடச்சி எறிஞ்சு விட்ற, என்னவோலாம் நீ விஷம் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிவிட்டு சின்ன குழந்தையார் தவிழ்ந்துட்டு இருக்கிற நேரத்திலே இதெல்லாம் பண்ணிவிடுறான். அப்போ அவனை என்ன பண்ணுறதுன்னா, முன்னாடிலாம் அம்மா அப்பாலாம் என்ன அம்மாலாம் என்ன பண்ணுவானோ, ஒரு சின்ன கயரை வச்சு இடுப்பில் கட்டி குழந்தைய ஒரு இடத்துல கட்டி விட்ருவான். அவளை பார்த்துட்டே இருப்பாள், குழந்தைய பார்த்துட்டே இருப்பேன் அம்மா. அதேமாதிரி அந்த கிருஷ்ணனை கட்டி விட்றான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாமோதரனை இடுப்பில் இந்த கயத்தை கட்டி 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 அங்கே அவனுக்கு ஒரு தழும்பு கூட வந்துருத்தான். அந்த தழும்புக்கு தாமோதரன் தான் அப்படின்னு பேர். அதுக்கு தான் அவனுக்கு இந்த இதெல்லாம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது, இந்த கிருஷ்ண லீலைகளில் வருது. அப்புறம் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே பால் கொடுக்குறதாக ஊற்றி வரா பூத்தனைன்னு. அவள் அம்மா ரூபத்தில் வந்து ரொம்ப அழகாக இருக்கா, பார்த்து எல்லோரும் மயங்கி போயிடுறாங்க. அவள் வந்து பால் கொடுக்க வரேன்னு சொன்னால் அவன் வந்து கம்சனால் அனுப்பப்பட்ட ஒரு பயங்கரமான ராட்சசி. அவள் வந்து அவளுடைய மார்பில் விஷத்தை தடவி, கொடுமையான விஷத்தை தடவின வந்திருக்கா. அப்பேற்பட்டவ கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்குறேன்னு சொன்னால் எடுத்து கொடுக்கும்போது அவள் வந்து பாலையும் குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டு அவள் ரத்தத்தை முழுவதையும் சாப்பிட்டுட்டு அவள் செத்து போய்ட்றான். அவளுக்கும் முக்தி கொடுத்துட்றான். ஆக இந்த மாதிரி விஷயங்கள், பகாசுரன் ஒருத்தம், அப்புறம் நாக பாம்பு அது மேலே நர்தனம் ஆடுறான், இப்படி எத்தனையோ விஷயங்கள் எல்லாத்தையும் சின்ன 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 ரொம்ப ஈஸியாக சொல்லிவிட்டு போய்ட்றான். அந்த ஓங்கி உலகில் அந்த உத்தமனாக இருக்கக்கூடியவன், அதெல்லாமையும் பற்றி பேசுகிற ஓங்கி உலகம் மூணாவது பாட்டில் வருது. நீங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு இப்படிலாம் இருக்குது, ஆகவே நீங்கள்லாம் காத்யாயனி விரதத்தை எப்படி தெரியுமா எடுக்கணும், எப்படி செய்யணும் தெரியுமா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறான். இந்த நேரத்தில் பெண்களெல்லாம் பார்த்து சொல்கிறாவ, வையத்து வாழ்வீர்கள், நீங்களாம் நல்லா வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு, எது அந்த காத்யாயனி விரதம், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, என்னென்னலாம் செய்யணும், என்ன கிரிசைகள்னால் என்னென்ன செயல்பாடுகள் அப்படிங்கிறது எடுத்து சொல்கிறாவ. செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலூர் பையத்துயின்ற பரமன் அடிபாடி அவனுடைய திருவடியை பாடிட்டு அந்த பார்க்கடலில் படுத்துட்டுருக்கான். அவனுடைய திருவடியை பாடுங்கள், பையத்துயின்ற பரமன் அடிபாடி. அந்த சமயத்தில் என்ன எதையுமே இதெல்லாம் கூடாது கூடாது கூடாது, எது செய்யணும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸை பற்றி சொல்கிறது ரெண்டாவது பாட்டு. பையத்துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. நெய்யுண்ண இந்த சமயத்தில் கொழுப்பு சேர்ந்த விஷயங்களும் ரொம்ப சேர்த்துக்கப்படாது. இந்த மார்கழி மாதத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நெய் பால் இதெல்லாம் வேண்டாம். நாட்காலே நீராடி, ஸ்நானம் பண்ண காலம்புரை எழுந்து விடியற் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும். அதெல்லாம் அழகாக இந்த இதெல்லாம் வந்து ஃபேஷியல்ஸ் எல்லாம் போடுறது, ரொம்ப ஆடம்பரமான வஸ்துகள்லாம் போட்டு அழகாக முகத்தில் பவுடர் கவுடர்லாம் போட்டு நிற்கிறது, அதெல்லாம் கூடாது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், மலரிட்டு நம்முடைய தலையில் மலரை கூட வச்சுக்க மாட்டோம், செய்யாதன செய்யும், செய்யக்கூடாத காரியங்கள் எதையுமே செய்ய மாட்டோம், தீக்குறளை சென்றோதும் கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி, இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் செய்யப்படாதுங்கிறத இப்போ எடுத்து சொல்கிறேன்.